ஹலேலூயா. கடந்த வாரத்துல நான் உங்களோடு கூட பயிற்சியும் வளர்ச்சியும் என்ற தலைப்புல நான் பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கழுகு தன் குஞ்சுகளுக்கு மேல அசைவாடி அந்த கூட்டையெல்லாம் கலைத்து தன் குஞ்சுகளுக்கு பயிற்சி கொடுக்கிறது அது பறப்பதற்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளே மடங்கி கிடக்கிற வாழ்க்கை அல்ல. நம் சிறகடித்து ஆண்டவருக்காக பறக்க வேண்டிய வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன ஆயிருக்குன்னா, நம்ம பல பேருக்கு சிறகு ஒடிந்து போயிருக்கிறது. என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? சிறகு இருக்கு, ஆனா என்ன ஆயிடுச்சு? ஒடிஞ்சு போச்சு. ஐயோ, என் வாழ்க்கையில ஜெபிக்க முடியல, தியானிக்க முடியல, நான் ரொம்ப முடங்கி போயிருக்கிறேன் பாஸ்டர். ஸ்பிரிச்சுவலி என் வாழ்க்கை ரொம்ப முடங்கி போயிருக்கிறது என்கிற நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இதை வந்து ஒடிஞ்சு போன கையை சரி பண்ணணும் அப்படின்னா பிசியோதெரபி எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். சொல்லுங்க. சில நேரங்களில் இப்படியே கட்டு கட்டி வச்சுட்டு அந்த கை அப்படி நின்றுக்கிறோம், உடனே ஃபுல்லாக என்ன செய்யாது, வராது. அதுக்கு என்ன செய்ய சொல்லுவாங்க? இன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் என்ன செய்யும் அப்படின்னா, முடங்கி போயிருக்கிறவங்க வாழ்க்கையை திரும்ப எழும்ப செய்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய பயிற்சியை குறித்து கடந்த வாரத்தில் சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தையில நாம் பயிற்சி இருக்க வேண்டும், தேர்ச்சி இருக்க வேண்டும். நாம் அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், தியானிக்கணும், மற்ற காரியங்களை கவனித்து பார்த்து, பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆமென். எத்தனை பேர் இந்த வாரத்துல மனப்பாடம் பண்ணீங்க, வார்த்தைகளை வாசிச்சிங்க, தியானிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களிடத்துல கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், தேவனுடைய வார்த்தையில நீங்கள் வளர்வதற்கான அத்தனை ஊட்ட சத்துகளும் இருக்கிறது. சொல்லுங்க, என்ன இருக்குது? ஐ எம் அ காம்ப்ளான் பாய் அப்படின்னு சொல்றது போல, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படி சொல்றது போல, வேர்ட் ஆஃப் காட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அ கிறிஸ்டியன்ஸ் எனர்ஜி. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உள்ள போக போக ஒரு மாபெரும் வல்லமை உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படும். சோர்வுகள்லாம் தெரிபட்டு ஓடும். ஆமென். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சோர்வுல என்ன யாரோ கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர். உங்களை கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகள்ல இருந்து வெளியே வரணும்னா வார்த்தையின் அபிஷேகம் உள்ளே செல்ல வேண்டும். ஆமென். வேர்ட், தேவனுடைய வார்த்தை உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த வார்த்தை அக்னிமயமான வார்த்தைகள். அல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ள வந்த போது அக்னி மூண்டதான், அனல் மூண்டதான் தாவிதுக்கு. ஆமென். நமக்கெல்லாம் அனல் வரணுமா வேண்டாமா சொல்லுங்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ஆவிக்குரிய அனல் வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில செகண்ட் லெவல் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரேயர் எக்ஸசைஸ். சொல்லுங்க, என்ன எக்ஸசைஸ் சொல்லுங்க? எத்தனை பேர் இந்த ப்ரேயர் எக்ஸசைஸ் செய்யறீங்க? ஜபம் என்கிற பயிற்சி. ஒரு மனுஷன் பாடியை பில்டப் பண்ணணும் அப்படின்னா அவன் நல்ல எக்ஸசைஸ் என்ன செய்யணும்? செய்யணும். ஒரே எக்ஸசைஸ் செஞ்சா போதுமா? சில பேர் இந்த பாடி பில்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த டம்பிள்ஸ் போடுவாங்க ஃபர்ஸ்ட். என்ன போடுவாங்க? நீங்க இந்த டம்பிள்ஸ் மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கக்கூடாது. இந்த டம்பிள்ஸ் போட்ட பிறகு அவன் பார்த்தீங்கன்னா அப்போ வெயிட் லிஃப்டிங் போடுவான், அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணுறான் பாருங்க. நமக்கெல்லாம் அதுக்கு ஆகாது, அதனால நமக்கு தெரில. அந்த பாரில் ஏறி என்ன செய்வாங்க? எக்ஸசைஸ் செய்வாங்க. சின்ன வயசில் ராஜேந்திர அண்ணன் பயங்கரமாக பார் எக்ஸசைஸ் செய்வார். நானும் அவரும் அதில் தான் ஃப்ரெண்டே ஃபஸ்ட்டு. அவர் அப்படியே அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி டங்கு டங்கு டங்குன்னு பாரில் போவார், நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நம்ம பாரில் ஏறுனா கையெல்லாம் இப்படி கோணையாகிடும் நமக்கு ஏறின உடனே. அவங்க செய்கிறத பார்த்துட்டு நம்ம ஏறி ஏதாவது செய்யலான்னு பார்த்தா வராது. என்னடா அப்படின்னா அது டெய்லி என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு சில பேருக்கு என்னன்னா, யாராவது ஒருத்தர் நல்லா பண்றத பார்த்துட்டு நம்மளும் போய் ஜெபிக்கலாம்டா அப்படின்னு போனா கால் இப்படி மடக்கிக்குது. ஏ, அவரு பாடுறா எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டிருக்காரு, நம்மளும் போய் முழங்கால் போடுவோம், நம்மால் எந்திரிச்சு நிப்பான். 4 நிமிஷத்துக்குள்ள அந்த முழங்கால் வலி தாங்க முடியாம கீழே விழுந்துருவான். அப்புறம் யோசிப்பான், நமக்கெல்லாம் வராது போல் இருக்கு. வராது, இன்னைக்கு வராது, ஆனா அது டெய்லி வரணும். டெய்லி செஞ்சா அது என்ன செய்யும்? வரும். ஒரு எக்ஸசைஸ் எப்படி ரெகுலரா இருக்கணுமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ப்ரேயர் வந்து ரெகுலராக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல நம்ம வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். இர்ரெகுலர் ப்ரேயர். அதனால தான் நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலரா வர வேண்டிய ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, வி ஆர் கோயிங் டு ரெகுலேட் அவர் ப்ரேயர் லைஃப். எத்தனை பேர் ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கேஸ் சிலிண்டர் இருக்கு, நம்ம வீட்டில் பற்ற வச்சா அது கம்மியாக தான் என்ன செய்யும்? எரியும்.
அதே கேஸ் சிலிண்டர் கொண்டு போய் வச்சு கடைக்காரன் பத்த வைக்கிறான், சத்தத்தோட என்ன செய்யுது, எரியுது. ஏங்க அங்க பயங்கர சத்தமா எரியுது, இங்க வந்து கம்மியா எரியுது, கரெக்டா எரியுது அப்படின்னா, இங்க நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் மேல என்ன போட்டிருக்கோம், ஒரு ரெகுலேட்டர் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம், ரெகுலேட்டர். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம சீரா போறதுக்கு, இப்போ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்காரன் செய்யற மாதிரி நம்ம வீட்டில் சமையல் செய்ய முடியாது, எல்லாம் கரைஞ்சு போயிடும் ஒரே நேரத்தில், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சமையலே வராது. அப்போ ஃபாஸ்ட் ஃபுட்காரன் யூஸ் பண்ணுறது இங்கே என்ன செய்யாது. இன்னைக்கு பல பேர் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிட்டு, ஒரு மீட்டிங் போயிட்டு, ஒரு ரிவைவல் மீட்டிங் போனால் அது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சர்ன்னு அடிச்சு அப்படி ஏறும். ஆனால் ரெகுலேட் பண்ண வேண்டியது சபையிலையும் நம்முடைய வீட்லையும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை நாம் மெருகேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது இன்னைக்கு ஆவியானவர் என்னை வித்தியாசமாய் ஒரு நடத்துக்குள்ள நடத்தினார். என்ன அப்படின்னா, நான் வேற மாதிரி ஒரு செய்தி எடுத்து வச்சிருந்தேன், ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்ல நீ பொறுமையா போ, ஜனங்களுக்கு கரெக்டா சொல்லி கொடுனார். என்ன ஆண்டவரே சொல்லி கொடுக்குறேன்னா, இயேசுவினுடைய ஜெப வாழ்க்கைய பேட்டர்னை சொல்லி கொடு அப்படின்னார். ஜீசஸுடைய பிரேயர் லைஃப். நான் இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்சம் ஏசப்பாவுடைய பிரேயர் லைஃப் நான் காட்ட விரும்புகிறேன். எத்தனை பேர் பார்க்கலாம் நினைக்கிறீங்க? ஆமா, இருக்கிறதுலயே சூப்பரான பிரேயர் எக்ஸாம்பிள், ஹோல் பைபிள்ல இல்லாத பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ் தன்னுடைய லைஃப்ல வச்சிருந்தாரு. He is the best prayer warrior ever. அவர் மட்டும்தான் சிறந்த ஜப வீரன். எத்தனை பேர் ஏசப்பாவுடைய ஜப வாழ்க்கையை பார்த்து அப்படியே அவரை போல நம்ம மாறலாம்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா, ஏசப்பா எப்படி எல்லாம் ஜோமனர், பிரேயர் லைஃப் ஆஃப் ஜீசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எடுத்து வாசியுங்கள், Mark 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசுடைய ஜெப வாழ்க்கை, ஜெப காரியம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது சொல்லுங்க? அதிகாலையில். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி ஜபிக்கணும், இயேசு எப்படி ஜெபம் பண்ணார்? அதிகாலையில் ஜெபம் பண்ணினார். அதுவும் எப்ப எழுந்தார்? நம்ம எல்லாம் அதிகாலையில 8 மணிக்கு எழுந்து பாரத்தோடு கூட தேவ சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு 4 சோத்திரம் போட்டுட்டு எஸ்கேப் சொல்லுங்க. ஒரு பிசினஸ் வருதுன்னா நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு ஒரு 20,000 ரூபாய் ஒருத்தன் தர்றான், காலையில 4 மணிக்கு வந்துரு அப்படின்றான், நம்ம போவோமா போக மாட்டோமா சொல்லுங்க? இப்ப நமக்கு தான் பெரிய தேவை இருக்கு. பாஸ்டர், ஒரு 20 லட்சம் ரூபாய் உங்களுக்காக ஒரு செக் வச்சிருக்கேன், நீங்க விடிய காலில 3 மணிக்கு நீங்க சென்னைக்கு வந்துடணும்னா நான் கண்டிப்பா போயிருவேங்க. போயிருவேனா போக மாட்டேனா? அதை விட பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை ஃபுல்லா டே வெறும் 20 லட்சம்லடா, உனக்கு தேவையான எல்லாத்தையும் தர்றேன், நீ அதிகாலையில டெய்லி எந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ணுனா கஷ்டம் பாஸ்டர். அதெல்லாம் பகல் ஃபுல்லா எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்ற டைலாக் இல்ல, நான் சொல்ற டைலாக்கே சொல்றேன். நம்மளே காலையில எழுந்திரிச்சு ஜெபிக்காததுக்கு என்ன காரணம் சொல்றோம்? ஹார்ட் வொர்க் பாஸ்டர். எஸ்டர்டே நாளைய குறிச்சும் பெண்மை பாராட்டாத, நேத்தைய குறிச்சும் பேசிட்டு இருக்காத, இன்றை குறித்து பேச ஆரம்பிப்போம். ஆமென். நம்ம பாதி பிரச்சனைக்கு காரணம் நாளைக்கு என்ன செய்வேன்னு தெரியல. நேத்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா பாஸ்டர், நேத்து எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எனக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஜெப வாழ்க்கையில கரெக்டா போனோம் அப்படின்னா அதிகாலையில நாம் தேவ சமூகத்துல என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லும் போது, நீ ஒரு 10 மணிக்கு காலையில எழுந்திரிச்சு மலை மேல ஏறி வந்துடும் மோசே, உனக்கு நைட் எல்லாம் பயமா இருக்கும் அப்படி சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில இருட்டோட எழுந்து எங்க வா, மலைக்கு வா, நான் அங்கே உன்னை சந்திப்பேன் அப்படின்னாரு. அப்ப ஆண்டவருக்கு அந்த மீட்டிங் டைம் அப்படின்னாலே ஆண்டவர் எப்பதான் சொல்றாரு, காலையில வா பேசுவோம். எப்படி வா பேசுவோம்? நம்ம சொல்லுவோம், சார் நாளை காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துருங்க சார், இதை பத்தி பேசி முடிக்கணும். ஆண்டவர் சொல்ல, நாளை காலையில் ஒரு 3 மணிக்கு வந்துருங்க பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட், நாளை காலையில் டீல் பேசிக்கிறோம் அப்படின்னாரு. நம்ம ஆண்டோட டீலே ரொம்ப வித்தியாசம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் டீல் பேசுறப்பே போக மாட்டோம், ஆனா நம்ம டீல் வந்த உடனே ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னை காலையில் வர சொன்னேன் இல்லம்மானே, நீ ஏன் காலையில் வரல? காலையில் வந்தா தர்றேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். கர்த்தரை கண்டடைய சக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில்
ஆமா நைட்டெல்லாம் உன்னை பாதுகாத்துட்டு அப்படியே உட்காந்து காலையில உள்ள எந்திரிச்சு எங்க கூட பேசுவான் அப்படின்னா தடவி தடவி விட்டு தூங்க வச்சிருப்பாரு. இல்லைன்னா நம்மளா தூங்குற ஆளு உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்கிட்ட ஜெபிக்க வர்றவங்க எத்தனையோ பேர் நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லை, டயர்டா இருந்துச்சு, உடம்பு வலிச்சுதுன்றது மேட்டர்லாம் வேற. நைட்டு ஃபுல்லா ஏண்டா தூக்கம் வரலன்னா நைட்டு கண்ணா மூணா கனவுல பேய் வருது. என்ன வருது? சிரிக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு வந்து இது பெருசாவே தெரியல. எத்தனை பேர் என்கிட்ட இரவு முழுவதும் ஆவிக்குரிய யுத்தத்துல பிசாசு என்கிட்ட போராடுறான், என் காலை பிடிச்சி இழுக்கிறான், என் கையை பிடிச்சி இழுக்கிறான், எனக்கு தூக்கம் இல்லை, என்னால நிம்மதியா தூங்க முடியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நம்மை கர்த்தர் தூங்க வச்சிருக்கிறாரு, அதனால நன்றாக தூங்குறோம். நீங்க தானே சொன்னீங்க பார்த்தே கர்த்தர் தூங்க வச்சிருக்கிறாருன்னு, அதனால நல்லா தூங்குறோம். தயவு செய்து உங்கள் அதிகாலை ஜபத்தை அதிகப்படுத்துங்க. ஆமென். ஏசு காலையில ஜபம் பண்ணினார். ஆமென். அதுவும் எப்படி எழுந்து ஜெபம் பண்ணறா? ஆமா, இருட்டோட எழுந்து. ஆமென். ஒரு இடத்துல அதிக இருட்டோட அப்படின்னு இருக்கு, இட் வாஸ் ஸ்டில் டார்க். அப்ப 3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசப்பா எந்திரிச்சு ஜெபிக்க போனபோது அப்ப விடிய காலைல 3 மணி 4 மணி உங்களுக்கு நான் வந்து நல்ல கிராண்ட் பண்ணியிருக்கிறேன். 5 மணி வரைக்கும் நீங்க தாராளமா தூங்குங்க, ஆனா அதுக்கு மேல என்ன செய்யப்படாது? தூங்கப்படாது. அதுக்கு முந்தின நாள் நைட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி காலையில ஜெபிக்கணுன்றதுக்காகவே அந்த நேரத்தை ஒதுக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலை எழுந்திரிச்சு ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். எப்ப ஜெபம் பண்ணாரா சொல்லுங்க? சாயங்காலம் பாஸ்டர் ஷாப்பிங் டைம். என்ன டைம்? பாஸ்டர் ஷாப்பிங் டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம். என்ன டைம்? நான் சொல்றேன், ஏசப்பா அதிகாலையில ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் சாயங்காலத்துல என்ன செய்தார்? சத்தமா என்னங்க? ஏசு சாயங்காலத்துல ஜெபம் பண்ணார், நம்ம ஜெபிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நாங்க ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள்ல நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் பிஸியே கிடையாது. அப்ப காலையில ஆயிட்டாலும் கிரவுண்டு தான், சாயங்காலம் ஆயிட்டாலும் கிரவுண்டு தான், வாழ்க்கையே கிரவுண்டு தான். இப்ப ஆண்டவர் ஒருவேளை என்ன யோசிப்பாருன்னா ஜேம்ஸ் ரோட பத்தி, ஒருவேளை ஜேம்ஸ் ரோட இப்படியே வச்சிருந்துருக்கலாமோ, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு ஊழியத்தை கொடுத்து அவனுக்கு எடுத்துட்டோமோன்னு நினைக்கிறாரோ என்னமோன்னு எனக்கு பயமா இருக்குது. இப்ப என்னடா ஈவினிங் ப்ரேயர் இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஈவினிங் ஆனா பைபிள் ஸ்டடிக்கு போகணும், அந்த வேலையை முடிக்கணும், இந்த வேலையை முடிக்கணும், அந்த எடிட்டிங் பண்ணணும், இந்த எடிட்டிங் பண்ணணும், அந்த வேலையை பண்ணு, எல்லாம் எல்லாத்தையும் பண்ணு. ஆனா ஈவினிங்ல ஏசு ஜெபம் பண்ணார். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா சாயங்கால நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. சாயங்கால நேரத்துல தனியே போய் ஜெபம் பண்ணுங்க. எப்படி சொல்லுங்க? கூட்டணி சேர்த்தல்ல, ஏசு தனித்து. எப்படி சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, தனித்து. பெண்கள்லாம் நீங்க நினைப்பீங்க, நாங்க எங்க போறது தனியா காட்டுக்குள்ளார, உங்க மொட்டை மாடிக்கு போங்க, மொட்டை மாடி இருந்துச்சுன்னா. அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டிலேயே ஒரு இடத்த ஒரு 1 hour தேவ சமூகத்துல தனித்து போய் அப்பாட்ட பேசுங்க. சாயங்கால நேரம் வந்து ஒரு பிளசன்டான டைம். தனியா ஒரு இடத்துல நின்று மொட்டை மாடியிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல நின்று கொஞ்ச நேரம் இருட்டுல சுத்தி எல்லாம் இருட்டா இருக்குமோ கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, அது அவ்வளவு இனிமையா இருக்கும். அது எழுவியா அந்த நேரம் ஜெபம் பண்ற நேரம். ஆமென். செல்போனை தயவுசெய்து தூக்கிட்டு போயிடாத. சில பேர் தனிமையா இருந்து ஜெபம் பண்ண போறேன்னு செல்போனை தூக்கிட்டு போயிடுவான். அவன் என்ன ஜெபம் நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இந்த வேலையெல்லாம் போட்டு காட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பாட்டு கேட்க போறேன்னு வேற ஒண்ணும் இல்லை, நீ பாட்டு கேட்டது போதும், பாட்டு பாடு. ஆண்டவர் பாட்டு கேளு கேளுன்னு சொன்னாரு, என்னதான் சொல்லியிருக்காரு? பாடு பாடுன்னு தான் சொல்லியிருக்காரு. நம்மால் பாட்டு கேட்கிறானா? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க கேசட் போடுறதே நிறுத்திடுவோம். ஏன்னா அநியாயமா இருக்கு, நாங்க பாட்டு கேட்டுக்கொண்டே வாயுவே வர்றதில்லை. கேட்டா எங்களுக்கு பாட வராது, பாட பாட ராகம். எப்படி? ஆமா, பாட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு பாட்டு வாழ்க்கையில என்ன செய்யாது? வரவே வராது. பாட பாட பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண பாட்டு தானா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வாயை திறந்து என்ன செய்யணும்? பாடணும், துதிக்கணும். மாலை நேரத்துல இயேசு ஜெபித்தார். அடுத்ததாக வாசிங்க லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
இயேசு டெய்லி இரவு ஜெபம் பண்ணாரா அப்படின்னா இல்ல. ஏன்னா டெய்லி ஜெபம் பண்ணியிருந்தா அதிகாலையில அவர் அதிக இருட்டோடு எழுந்து போனார்னு என்ன இருந்திருக்காது, பைபிள்ல ரெக்கார்டு இருந்திருக்காது. அவர் டெய்லி நைட் பிரேயர் பண்ணியிருந்தா அவர் சாயங்காலம் ஆன போது ஜெபம் பண்ணார்னு எழுதி இருந்திருக்க முடியாது. இங்கே அந்நாட்களில் ஒரு குறிப்பிட்ட சில காலங்களிலே இயேசு தனித்து இரவு நேரத்தில் ஜெபித்தார். சொல்லுங்க, அல்லேலூயா. எப்ப ஜெபம் பண்ணார் அங்கதான் ரொம்ப அழகான காரியம் ஒன்று சம்பவிது. 13 வசனத்தை வாசிங்க. தீர்மானிக்கும் போது ஜீசஸ் ஒரு கமிட்டி கூட்டினார். என்ன செய்தார்? இயேசு இரவு முழுவதும் என்ன செய்தார்? செபித்தார். அல்லேலூயா. ரா முழுதும் ஜோம் பண்ணிட்டு கமிட்டியே அப்பதான் ஃபார்ம் பண்றாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுபாவுடைய ஊழியத்துக்குன்னு நிறைய பேர் கூட இருந்தாங்க. அதுல 12 பேரை என்ன செய்தாரா? செலக்ட் பண்ணினார், தெரிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையினுடைய முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நான் சொல்வதை தயவு செய்து கவனிங்க. இந்த செய்தி உங்க வாழ்க்கையை மறுரூபமாக்கும் நான் நம்பினதுனால தான் இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். உங்க லைஃபோட இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ், முக்கியமான தீர்மானங்களை ஒரு நாள் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த நாளுக்கு முந்தைய நாள் இரவு நீங்க கண்டிப்பா ஜபத்துல இருந்திருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நாளைக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க போறோமா? இன்னைக்கு இரவு ஃபுல்லா நீங்க கண்டிப்பா ஜபித்திருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் அந்த தீர்மானத்தை எடுங்க. அந்த தீர்மானம் தேசத்தை உலகத்தையே மாற்றக்கூடிய தீர்மானமா இருக்கும். ஆமென். நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோம் கௌத்தோம். நம்ம ஊர் நம்ம நம்ம பழமொழி நம்ம பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தோமா கௌத்தமா வேலையை முடிச்சோமா போயிட்டே இருக்கணும்டா. சும்மா அதுல வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கலாம், கதைக்கு ஆகாது. Let us wait and pray and receive God's command. ஏசப்பா என்ன செய்தார்? இரவு போய் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணிருப்பார்? ஆண்டவரே நாளைக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு 12 பேரை நான் செலக்ட் பண்ண போறேன். அந்த 12 பேர் லிஸ்ட் கொடுங்க. யார் யாரெல்லாம் செலக்ட் பண்றது? எதுக்காக செலக்ட் பண்றது? பிதா அவருக்கு என்னத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இந்த பேதுருன்னு ஒருத்தருக்கான், ரொம்ப முந்திரி கொட்டையா தெரியவான். இவன் ஒரு ஆர்வ கோளாறு மாதிரியே உனக்கு தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஆர்வ கோளாறு மேலதான் எதை கட்ட போறேன். இந்த சபையின் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவனை கொஞ்சம் நீ பத்திரமா பாத்துக்கணும். நல்ல பாத்திரம் தான், ஆனா இன்னும் பக்குவப்படல, கூப்பிட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேதுருவை கொடுக்கிறாரு. அவனுக்கு பேர் என்னது? சீமோன். அவன் சீமோன்னா ஷிப்டிங் சாண்ட் அப்படின்னு அர்த்தமா, காத்துல பறக்கிற தூள் அப்படி ஊதுனா பறக்குறாள். ஆண்டவர் அவனுக்கு என்னன்னு பேர் வச்சாராம்? பாறை அப்படின்னு பேர் வச்சார். ஆமென். மண்ணா இருந்ததை என்னவாக்கிட்டாரு? மலையா மாத்திட்டார். ஆமென். என் ஆண்டவரால வெறும் மண்ணை என்னவா மாத்த முடியும்? மலையா மாத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தனை குறிச்சு சொல்லும் போது கடைசியா சொல்றாரு, நீ கண்டிப்பா ஒருத்தனை சேர்த்தாவணும். அவன் யாரு? யூதாஸ் காரியோத். எதுக்கு ஆண்டவரே? அவன் தான் காட்டி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? காட்டி கொடுக்குற நபரை முன்கூட்டியே தெரிஞ்சா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த முன்கூட்டியே தெரிஞ்சும் அந்த நபரை கூடவே வச்சிருந்து அந்த நபருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து அந்த நபரையும் நேசித்து அந்த நபருக்காகவும் ஜெபித்து அந்த நபருக்காகவும் பரிதபித்து அவனையும் கட்டி பிடிச்சு முத்தம் வாங்கிக்கிட்டு அவர் சிலுவைக்கு சென்றார். அல்லேலூயா. டிசிஷன்ஸ், ரைட் டிசிஷன்ஸ். அல்லேலூயா. ஒரு சரியான தீர்மானம் எடுக்கணும்னா இரவு ஃபுல்லா அன்னைக்கு ஜெபிக்கணும், கண்டிப்பா ஜெபிக்கணும். அல்லேலூயா. இயேசு ஜெபித்தார். நான் சிம்பிளா சொல்றேன், இயேசுக்கே அடுத்த நாள் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இரவு முழுவதும் ஜெப தேவைப்பட்டதுன்னா நமக்கெல்லாம் எத்தனை இரவு தேவைப்படும் தெரியல. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கையின் முக்கியமான தீர்மானங்களை ஜெபித்து எடுங்க. எப்படி எடுங்க? ஜெபம் பண்ணி எடுங்க. ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஏர் நபர் நமக்குள்ள தெரிஞ்சு கூட போறோம் அப்படின்னா அதுக்காக அதிக ஜெபம் தேவை. அல்லேலூயா. சத்தமே வரலையே. லூக்கா 9:18, அடுத்த காரியத்துக்கு போகலாம். லூக்கா 9:18. பின்பு அவர் தமது சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி. போதும். இப்ப ஆண்டவர் அடுத்த பிரேயர் பேட்டர்னுக்கு வந்தார். நான் முதல்ல சொன்னேன், காலையில ஜெபித்தார், அதிகாலையில இருட்டோட ஜெபம் பண்ணார், அதுக்கப்புறம் மாலை வேளையில ஜெபம் பண்ணார், அப்புறம் இரவு முழுதும் ஜெபம் பண்ணார். அந்த சமயங்கள் எல்லாம் எப்படி ஜெபம் பண்ணார்னா தனித்து ஜெபம் பண்ணார். ஆனா இங்க இன்னொரு விதமா தனித்து ஜெபம் பண்றாரு.
எப்படி? சீஷர்களோடு கூட தனித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்னர் சர்க்கிள் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நிறைய பேர் இருந்தாலும் இப்போ ஒரு 12 பேர் செலக்ட் பண்ணாரு, அந்த 12 பேரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது வந்து கார்ப்பரேட் பிரேயர். என்ன பிரேயர்? கார்ப்பரேட் பிரேயர், சேர்ந்து ஜெபிப்பது. எத்தனை பேர் இப்படி சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டில் நீங்க வந்து என்னது கேர்சல், அது வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு வச்சு அவர்களோடு சேர்ந்து என்ன செய்யறீங்க? ஜெபம் பண்றீங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு திரும்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கா? வாங்க சேர்ந்து ஜெபிப்போம். ஆமென். சர்ச்ல இது வந்து சர்ச்சோட ஆக்டிவிட்டியா இல்லாம ஒரு ஜெபமாக கூட இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. சத்தமே வரலையே, திடீர்னு ரொம்ப சோர்வா இருக்கு, வாங்க பாஸ்டர் ஜெபம் பண்ண போலாம். அப்படி இல்லையா, நாலு பசங்க ஏதாவது டெமோஷன் இருக்கிறாரு, நாலு பேர் இருக்கிறாங்க, வாங்க நம்ம போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம், சர்ச்ல ஜெபம் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு கிரவுண்ட்ல ஜெபம் பண்ணுவோம், ஒரு 1 hour. இப்படி ஒரு கார்பரேட் ப்ரேயர். அந்த ப்ரேயர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வளர்றதுக்கு ஏதுவா இருக்கும். ஆமென். உங்களை நான் டெய்லி செய்ய சொல்ல, நம்ம என்ன நினைப்போம்னா எதையுமே நம்ம டெய்லி ஆக்கிடுவோம். பர்சனல் ப்ரேயர் டெய்லி பண்ணணும். ஆனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கார்ப்பரேட் ப்ரேயர் வீக்லி ஒன்ஸோ அல்லது 15 பை மந்த்லி, மாசத்துக்கு 2 times ஒரு முறையோ இந்த காரியத்தை கண்டிப்பா என்ன செய்யலாம் நம்ம? சத்தம் வரலையே. பெண்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம். புதன்கிழமை நடக்குது, முடியலையா பாஸ்டர்மா, ஒரு நாள் புதன்கிழமை சாயங்காலம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வாங்க, இருக்கும்போது பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு உங்களால முடியல. நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனா ஜெபத்தினாலே நிச்சயமாய் தேவனிடத்தில இருந்து நாம் பதிலை பெற முடியும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். ஆமென். அப்படி இருந்தும் நம்மால ஜெபிக்க முடியறதில்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நாம உற்சாகப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லாமா? மத்தேயு 26:26 இயேசு எப்ப ஜெபம் பண்ணார் வாசிச்சு பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி போதும். நல்லா கவனிங்க, இயேசு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபித்தார். மார்க்கு 8:6, லூக்கா 24:30, யோவான் 6:11, கிட்டத்தட்ட 12 times இயேசு 4 சுவிசேஷங்களிலும் இயேசு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபித்தார்னு இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் என்ன பாக்குறீங்களா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? எதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க? சாப்பாட்ட. சாப்பாடு எதுக்கு பிரதர் ஆசீர்வதிக்கணும்? சாப்பாடு ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமாயிரும், கண்டிப்பா ஆசீர்வாதமாயிடும். உங்க சாப்பாட்டுல சாவுக்கு ஏதுவான பெஸ்டிசைடு இருக்கா இல்லையா? ஆண்டவர் இது தெரிஞ்சுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு, சாவுக்கு ஏதுவான யாது ஒன்றை நீ புசித்தாலும் அது உன்னை ஒண்ணு என்ன செய்யாது. நீங்க சொல்லுவீங்க, அது நமக்கு யாராவது விஷம் வச்சாதான் பாஸ்டர், நமக்கு ஏங்க விஷம் வைக்கணும், சும்மா கொஞ்சோண்டு மை வச்சுட்டான்னு கேள்விப்பட்டாலே நமக்கு வயிற்றுல புளியெல்லாம் கிடைக்குது. பாஸ்டர் எவனோ வச்சுட்டான் போல மருந்து உள்ள போய் உருண்டை ஆயிக்கிருச்சு. என்ன ஆயிக்கிருச்சு? எவனாவது வந்து உறிஞ்சு எடுக்கணுமா? மாட்டுக்கு குழாய் விட்டு உறிஞ்சு எடுத்த மாதிரி நமக்கும் ஏதாவது வாய்க்குள்ளார குழாயை விட்டு உறிஞ்சு எடுத்தான்னா நம்ம நம்புவோம் மருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான யாது ஒன்றை புசித்தாலும் நீ ஜோமண்டு புசிச்சுனா என்ன செய்யாது? ஒண்ணும் செய்யாது. ஆமென். அல்லேலூயா. சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த சாப்பாட்டுல இருக்கிற எல்லா தீமையும் என்ன செய்யட்டும்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். ஏசப்பா எதுக்குங்க ஆசீர்வாதத்தை சாப்பாட்டு மேல போட்டாரு? சாப்பாடு நல்லா இருந்தாதான் உங்களால நல்லா இருக்க முடியும், தண்ணி நல்லா இருந்தாதான் உங்களால நல்லா இருக்க முடியும். ஆமென். உலகத்துல எங்க வேணாலும் போய் பாருங்க, கடந்த வாரம் ஊழியத்தை முடிச்சு வந்துட்டு இருந்தோம், பசி எல்லாருக்கும், எனக்கு பசி இல்லை, காலையிலேயே பயங்கரமா சாப்பிட வச்சு அனுப்பினாங்க, மதியம் ஒரு 3:30 இருக்கும், இந்த இங்க தலைவாசல்ன்ற ஒரு இடத்துக்கிட்ட வந்திருந்தோம் கார்ல, எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிட போனாங்க, உட்காந்தாங்க, நானும் கூட போய் உட்காந்தேன், சரி ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு போய் உட்காந்த உடனே பாட்டில் எடுக்க மறந்தாச்சு. என்னது? வாட்டர் பாட்டில். நான் சொன்னேன், டேய் தம்பி போய் கார்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வாடான்னு. அந்த சர்விங் பண்ணிட்டு இருந்த அக்கா, நாங்க மினரல் வாட்டர் தான் வச்சிருக்கோம். எப்படி? நான் சொன்னேன், அப்படியாக்கா அப்படின்னா, ஆமா நாங்க எல்லாருக்கும் மினரல் வாட்டர் தான் கொடுக்குறோம். என்னன்னா இது அதிகார தோர்வை எங்க அம்மா மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தேன். கடைசியில முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகுதான் சொல்றாங்க அவங்க ஹெட் மாஸ்டரான், எங்க போனாலும் ஒரு டீச்சர்கிட்ட மாட்டிக்க வேண்டியதா இருக்குன்னு நினைச்சேன். சொல்லுங்க,
நான் ஹெட் மாஸ்டரா இருக்கேன், இந்த ஹோட்டல் வச்சிருக்கேன், லீவ்ன்றதுனால பாக்குறேன், நல்லா உங்க தோரணையிலே தெரிஞ்சதுமா ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது. அப்பயே மனசுக்குள்ள கொஞ்சம் குறுகுறுன்னு இருந்துச்சு. அவ சொல்றாங்க, தண்ணி நல்ல தண்ணி தான் வச்சுக்கோ, இதை குடிங்க, பாட்டில் எடுத்துட்டு வரக்கூடாது. அப்போ உலகம் ஃபுல்லுக்கும் தெரியுது என்ன தண்ணி நல்லா இருந்தாதான் நம்ம உடம்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இப்ப தண்ணியில மனுஷன் கவனம் செலுத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கவனத்தை முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுதான், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமென். சாப்பிடும் போது கை வச்சு ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும். வேர்ட் இருக்குது பரிசுத்தப்படுத்தும். என்ன படுத்தும்? பரிசுத்தப்படுத்தும்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கிற சாவுக்கு ஏதுவான காரியங்கள் விலை கட்டும். சோறு சாப்பிட்டா சுகர் வந்துடும், அப்படிதானே? நம்ம ஆளுங்க சோற பார்த்தா அப்படின்னு பயப்படுறாங்க. இப்ப கடைசியில சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு ஒரு காலத்துல சொன்னாங்க, இப்ப சப்பாத்தியும் சாப்பிடப்படாதான். என்னது சப்பாத்தியும் சாப்பிடக்கூடாதான்? அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்ன உடனே எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னங்க அப்ப என்னதாங்க சாப்பிடுறது? அப்ப கேழ்வரகு கம்பு அதையும் சாப்பிடக்கூடாதான். ஐயோ அதுவும் சாப்பிடக்கூடாதா? ஏன் அப்படின்னா அதுலயும் சுகர் இருக்கு. ஏன்னா கேழ்வரகு கம்பளி இருக்கா? ஆமா, கேழ்வரகு கம்பளியும் சுகர் இருக்கு. அப்ப எதை தான் சாப்பிடறது? அவனை எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் காய்கறி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், கொஞ்சம் கறி. ஆண்டவர் இப்படி எல்லாம் பைபிள்ல சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? சாப்பிடு, உனக்கு முன்பாக வைக்கப்படுகிற எதையும் சாப்பிடு, ஆனா எதையும் ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு. ஜோம் பண்ணிட்டு சாப்பிடாத சாப்பாடு தான் சுகரை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும் போது நம்முடைய சாப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. சொல்லுங்க, என்ன ஆகாது? ஆமா, அதுக்காக கண்ட்ரோல் இல்லாம அள்ளி என்ன செஞ்சிடாதீங்க, மூட்டை மூட்டையா அனுப்பிடாதீங்க, அது டேஞ்சர் ஆகி போயிடும். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாருங்க, என்ன சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாதுன்றாரு. அட்ரா, எனக்கு சுகர் இருக்கு, எடுத்துட்டு வாடா 2 கிலோ ஜிலேபி, அடி போன அடிச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்ல, என்னால உன்னை காப்பாற்ற முடியாது மகளே, உன் தொண்டைக்கு என்னத்தை வை, கத்தியே வை அப்படின்றார். நீ போஜன பிரியனா இருந்தால் எதை வை? ஆமா, நல்ல ஃபாரின்காரன் ரொம்ப தெளிவுங்க, அதனால கத்தி மாதிரியே ஒன்று கொடுப்பான், பிளேட்டில் பக்கத்தில் வைப்பான். ஒன்று ஸ்பூன் இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும், நைஃபு சொல்லுவாங்க, அது பட்டர் கட் பண்ணுறதுக்கு. பட்டர் கட் பண்ணுறதுக்கு இல்லை, தொண்டையில் இப்படி வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் வேணால் உங்கள் தொண்டையில் ஒரு விரலை வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், எதாவது முழுங்க முடியுமான்னு பாருங்கள். சும்மா வைங்களேன், தொண்டையில் வைங்க, இப்படி தொண்டையில் வச்சுட்டு இப்போ தான் முழுங்க முடியுதான்னு பாருங்கள். எச்சு முழுங்க முடியுதா? முழுங்க முடியல. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற நைஃப் இந்த இடத்துல வச்சுக்கோ, உள்ளுக்குள்ள ஒண்ணு என்ன செய்யாது. அல்லேலூயா. அப்போ சாப்பிடும் போது கண்ட்ரோல்டா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறது தாராளமா சாப்பிடுங்க, ஆனா ஜெபம் பண்ணாம சாப்பிடாதீங்க. இயேசு ஜெபித்து விட்டு சாப்பிட்டார், ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு எல்லாருக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்ததாக என்ன நடக்கிறது? இயேசு எப்ப ஜெபம் பண்ணார்? மார்க் 7:34, ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக சுகம் கொடுப்பதற்காக ஜெபித்தார். எதுக்காக ஜெபித்தார்? ஒரு ஒரு மனுஷனுக்கு ஹீலிங்காக ஜெபிக்க போறார் அப்படின்னா வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அந்த பெருமூச்சோட அர்த்தம் என்னன்னா ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஷார்ட் பிரேயர்ஸ். என்ன பிரேயர்ஸ்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நெஹேமியா கிட்ட, ஷார்ட் ப்ரேயர்ஸ். ஆனால் ரிசல்ட் வந்து பயங்கரமான ரிசல்ட். ஏன்னா இந்த ஷார்ட் ப்ரேயருக்கு பின்னாடி ஒரு பெரிய லாங்கான ப்ரேயர் அவன் ஏற்கனவே நெஹேமியா பண்ணியிருந்தான். இயேசுடைய ஷார்ட் ப்ரேயர்ஸ் எல்லாம் எதுலேருந்து வந்த அவுட்கம் அப்படின்னா அவருடைய லெங்தி ப்ரேயர் டைமோட அவுட்கம். ஆமேன். இரவு முழுதும் ஜோம் பண்ணியிருப்பார், அன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஷார்ட் ப்ரேயர். ஆமேன். 40 நாள் ஜோம் பண்ணியிருப்பார், அன்னைக்கு காலையில் போன உடனே புறப்பட்டு போ அப்படின்னு பிசாசு ஓடி போயிடும். அப்போ ஷார்ட் ப்ரேயருக்கு பின்னாடி ஒரு லெங்தியான ப்ரேயர் செஷன் என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்படி உங்களுக்கு பெரிய தனிப்பட்ட ரீதியில நீங்க தேவனோட அதிக காலங்கள் உறவாடுவீர்கள் என்றால் அந்த காலங்களுக்கு பின்பு, அந்த நேரங்களுக்கு பின்பு நீங்க செய்யற சின்ன சின்ன ஜபத்துக்கு கூட பவர்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் வரும். ஆமென். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஒரு 3 வருஷம் இருக்கும், நெஹேமியாவை பத்தி ஜபிக்கும் போது சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப நேரம் ஜெபிக்க பழக்கம் இல்லை அப்படின்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஜோம்பிச்சு பழகணும். காலையில் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, செருப்பை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வேணும்னா ஜெபம் ஞாபகம் வேணும். என்ன ஞாபகம் வேணும்? செருப்பை காலுக்குள்ளார போடும்போது என்ன ஞாபகம் வரணும்? வேணும்னா உங்கள் வீட்டு வாசலில் எழுதி போட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு வெளியே போ அப்படின்னு.
ஏன்னா இஸ்ரவேல் தேசத்துல யூதர்கள் தங்கள் வீட்டுல வீட்டு நிலைக்கால வாசப்படியில என்ன வச்சிருப்பான் அப்படின்னா 10 கட்டளைகளை எழுதி வச்சிருப்பான். அவன் அதை தொடாம வெளியே போக மாட்டான். ஏன்னா அதை தொடும் போது அவன் சொல்லிட்டு போவான், இந்த 10 கட்டளைகளையும் நான் கீழ்ப்படிவேன், நான் செய்வேன் வெளியே போய், இதுல ஒன்னையும் நான் மீற மாட்டேன். வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு உள்ளார வரும்போது திரும்ப அந்த வீட்டு நிலைக்கால அதை கை வைப்பான், சைட்ல இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் படங்கள்ல நான் காட்டியிருக்கிறேன், சைட்ல கை வைப்பான். கை வச்ச உடனே அந்த வீட்டுல அவர் சின்னதா இருக்கும், அதுல கை வைக்கும் போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் கண்டிப்பாக இந்த 10 கட்டளைகளை நான் வெளியே இருந்து மீறாம உள்ள வந்திருக்கிறேன், என்ன ஆசீர்வதியும். அப்போ நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏன் அவன் போகும்போதும் நினைச்சிட்டு போறான் வார்த்தைய, வீட்டுக்குள்ள வரும்போதும் நினைச்சிட்டு வரான். நம்ம எப்படி வெளியே போகும்போது ஷூ போடும் போதே அப்படி ஓடிக்கிட்டே போடுவான், சில பேர் அப்படி போட்டு அப்படியே ஓடுவேன் வெளியே. என்னடா அப்படின்னா அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்ட், சீக்கிரம் டைம் ஆகி போச்சு. நம்ம பசங்க 8:30 பஸ்ஸுக்கு 8 எந்திரிப்பாங்க கரெக்டா. காலைல எந்திரிச்ச உடனே கிட்டு 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 கிட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சு பாத்ரூம் போய் குளிப்பானோ குளிக்க மாட்டானோ, பல் விளக்கமானோ பல் விளக்க மாட்டானோ, 5 வெளியே வந்துடுவேன். வெளியே வந்துட்டு என்னத்தை ட்ரெஸ் பண்ணுவானே தெரியாது, கிசு கிசு கிசுன்னு அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நின்றுக்கிட்டே சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு ஜபத்துக்கும் ஞாபகம் கிடையாது, வேத வாசிப்புக்கும் நேரம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க வேணா காலையில எந்திரிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த நாள் ஃபுல்லா நிறைய டைம் கிடைக்கும், ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும், குடும்பத்தோட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும், குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு என்ன கிடைக்கும் நேரம் கிடைக்கும். எல்லா காரியங்களையும் செஞ்சு சந்தோஷமா வெளியே போகும்போதும் உள்ள வரும்போதும் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. இயேசு எப்படி ஜெபித்தார் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு முறையும் சுகம் அளிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்தார். ஆமென். சுகம் கொடுத்த பிறகும் ஜெபித்தார். அல்லேலூயா. லூக்கா 3:21 நீங்க வாசிப்பீர்கள் என்றால், இயேசு ஞான ஸ்நானம் பெற்று, வாசிங்க பாப்போம், ஜனங்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்று, இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்று நல்லா கவனிக்கணும், எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா, எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், இயேசுவும் என்ன பெற்றார், ஆனால் எல்லாரும் ஜெபிக்கவில்லை, இயேசு மட்டும் என்ன செய்தார், ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும், இயேசு எதற்காக ஜெபம் பண்ணி இருப்பார், ஞான ஸ்நானம் பெற்றவனை இயேசு எதற்காக ஜெபம் பண்ணினார், இன்னைக்கு வரைக்கும் யாராவது கேள்வி கேட்டீங்களா, சொல்லுங்க, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, பரிசுத்தாவினை இறங்கி வரணும்னு ஜெபம் பண்ணார். ஆமென். உண்மை என்னன்னா, இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அப்ப எதுக்காக ஜெபம் பண்ணி இருப்பாரு, ஆண்டவரே வானம் திறக்கப்பட்டு பரிசுத்தாவியானவர் இறங்கி வரட்டும்னு ஜெபம் பண்ணி இருப்பார். அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது. இது எல்லாரும் பார்த்திருப்பாங்களா பார்த்திருக்க மாட்டாங்களா. ஆமேன். சில பேர் சொல்லுவாங்க, யாரும் பார்க்குற மாதிரிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது பிரதர். இயேசப்பா சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்கார், அறைவீட்டுகள் போய் கதவை பூட்டி வெளியே தெரியாம ஜெபம் பண்ணு. பவுல் சொல்றாரு, புருஷர்கள் எல்லா இடத்திலையும் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்ன செய்யணுமா. அப்ப பவுல் ஏன் ஜீசஸோட சத்தியத்தை மீறினாரா, இல்ல, இயேசுவே ஜெபம் பண்றாரு. எல்லாருக்கும் முன்னாடி இயேசு ஜெபம் பண்ணார், எல்லாருக்கும் முன்னாடி இயேசு அப்பத்தை எடுத்து ஜெபம் பண்ணார். நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணா நம்மள ரொம்ப ஓவர் பரிசுத்தமா நடிக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்டர், நீ ஒரிஜினலா பரிசுத்தமாவே ஈரு, நீ நடிக்கிறதா யாரு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. ஒரிஜினலா பாவி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான், யார் மாதிரி, பரிசுத்தவான் மாதிரி. நீங்க தயவு செய்து சொல்றேன், எல்லா காரியங்களையும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இயேசு ஹி ப்ரேட் பப்ளிக்லி, அவர் வெளிப்படையாய் எல்லாருக்கும் முன்பாக ஜெபித்தார். அல்லேலூயா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இயேசு ஜெபம் பண்ணினார். நம்முடைய ஜெப வாழ்க்கையும் அப்படி மாற வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 18:1 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு ஜெபத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். வாசிங்க பாப்போம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. ஆமென். நல்லா கவனிங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து என்ன செய்தாரா, அவர்களுக்கு ஒரு ஓமே சொன்னார். அப்போ இயேசு ஜபத்தை நம்பினார். சொல்லுங்க, யாரு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, ஒரு காரியத்தை நம்புறவன் தான் அதை பத்தி என்ன செய்வான், சொல்லிக் கொடுப்பான். இயேசு ஜபத்தை நம்பினார், ஜபத்தோட ரிசல்ட் பார்த்தார், இயேசுடைய ஜபத்துக்கு பதில் வந்தது, அதனால அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். நான் சொல்றேன், நீங்க ஜபத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும், உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட வந்து ஒன்று கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஒரு வாட்ச் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், என்ன கேட்குறாங்க, வாட்ச், எவ்வளோ ரூபா வாட்ச் கேட்குறாங்க, ஒரு 100 வாட்ச் தான் கேட்குறாங்க. நீங்கள் உடனே 100 தான் நம்மகிட்ட, 1000 வச்சுருக்கேன் நான், என்ன வச்சுருக்கேன், நேராக
வாட்ச்ண்டவனே கவலைப்படாதவனே உடனே வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு போய் நீங்க 100 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி வந்து கொடுத்துட்றீங்க. அவன் உங்களை நம்புவானா இயேசுவை நம்புவானா சொல்லுங்க. அப்பா நீங்க உண்மைதான், அம்மா அவன் நான் செய்யாம யார் செய்வா, என் பக்கத்துக்காரன் செய்வான். நீங்க கேக்குறத எனக்கு புரியுது, ஆனா நீங்க செய்யறத உங்க பிள்ளைங்க நீங்க எவ்வளவு காலம் செய்வீங்க, உயிரோட இருக்கிற வரைக்கும் செய்வீங்க. உங்க பிள்ளைங்க சாவற வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்களா? கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். நீங்க உங்க பிள்ளைங்க சாவற வரைக்கும் உயிரோடு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க தானே. அப்ப அதுக்கப்புறம் யார் உங்க பிள்ளைகளை நடத்தணும்? யார் நடத்தணும்? அந்த அப்பா தான் நடத்தணும். ஆமேன். அப்ப நீங்க சொல்லணும், எப்பா நான் உன்னை பெத்த அப்பனா இருக்கலாம், ஆனா உன்னை கொடுத்த அப்பா எங்க இருக்காரு? மேல இருக்காரு. அவர்கிட்ட நீ கேளுப்பா, அவர் சாங்ஷன் பண்ணா உனக்கு என்ன செய்யறேன், நான் சொல்லுகிறேன். நீங்க ஜெபத்தை நம்பினீங்கன்னா நீங்க ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்ணு. என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு கேட்பான். உடனே நீங்க சொல்லி கொடுக்கணும், இப்படி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இவங்க எப்ப கேட்டாங்க ஜெபம் பண்ண கத்துக்கிறதுக்கு, டிசைபிள்ஸ் எப்ப கேட்டாங்க தெரியுமா? பைபிள்ல நமக்கு இருக்கு, இயேசு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எடுத்து வாசிச்சு பாருங்க, 11:1 வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். நல்ல கவனிக்கணும். இங்க இயேசு ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அத பார்த்த உடனே கேட்டது யாரு? சீஷரில் ஒருவன். இந்த சீஷர்கள்லாம் யாரு? எல்லாரும் யூதர்கள். 5 வயசுக்குள்ளார இந்த யூதர்களுக்கெல்லாம் எல்லா ஜபமும் தெரியும், அத்துப்படியா எல்லா ஜபமும் தெரியும். நமக்கு தான் ஜபம் பண்ண தெரியாது, நம்ம பிள்ளைகளை விட்டு தான் பேக்க 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 பேக்கணும். ஆனா ஒரு யூதனுடைய குழந்தைய விட்டு 5 வயசுலயே எல்லா ஜபத்தையும் பண்ணுவான். ஏன்டா பண்ணுவான் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா அந்த அளவுக்கு ஜபத்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சீஷர்களுக்கு ஜபம் தெரியாதவர்கள் அல்ல. ஆனா இயேசு ஜபம் பண்றத பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க ஜெபம் பண்ற விதத்துல யார் ஜெபம் பண்ணல? யூதர்கள் ஜெபம் பண்ணல. இயேசு வந்து வித்தியாசமா ஜெபிக்கிறார். இயேசுவோட ஜெப பேட்டர்ன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. வந்து கேக்குறாங்க, ஜீசஸ் நீங்க ஜெபம் பண்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்க. அல்லேலூயா. இயேசு அவர்களுக்கு கத்துக் கொடுக்கிறார். அப்பதான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அந்த அழகான ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பிள்ளைங்க உங்க ஸ்டைல தான் எல்லாத்திலையும் கத்துக்குது. உங்க பிள்ளைங்க உங்க ஜெபத்தை பார்த்து தான் ஜெபத்தையும் கத்துக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறத இன்னைக்கு கிண்டல் பண்ணலாம். ஒருவேளை இங்க பாரு, இது கத்திக்கிட்டே கிடக்குது ஜெபத்துல அப்படின்னு. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க பண்ண மாதிரியே உங்க பிள்ளை என்ன செய்யும், ஜெபம் பண்ணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கிண்டலா தெரியுறது ஒரு நாள்ல என்னவா தெரியும், மகிமையா தெரியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஜெபத்தை உங்களிடத்துல இருந்து உங்க பிள்ளைகளோ உங்கள் நண்பர்களோ கற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு, மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நான் ஜெபிக்கின்றேனா? ஆமென். இது இயேசுவினுடைய வாழ்க்கை. லூக்கா 5:16 வாசியங்கள் வேகமாய். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்குவதற்காக கர்த்தருடைய வல்லமை என்ன செய்தது? விளங்கிற்று. இயேசு ஒவ்வொரு முறை சுகம் அளிக்கிறதுக்கு முன்னாடியும் அவர்கிட்ட என்ன இருந்தது நம்ம பார்க்க முடியுது. பல இடங்கள்ல ரெகுலேட்டட் பிரேயர் லைஃப், ஒரு சரியான நேர்த்தியான ஜெப வாழ்க்கை இயேசுவின் இடத்துல இருந்தது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, லூக்கா 10:21 வாசிங்க. இயேசு எப்பலாம் ஜெபம் பண்ணார்ன்றது அங்கேயும் இருக்குது பாருங்க. லூக்கா 10:21. இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. என்ன ஆவியில களி கூர்ந்தார்? சீஷர்கள் ஊழியத்துக்கு போயிட்டு சொல்றாங்க, எங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடந்தது, பிணியாளிகள் சுகமாக்கப்பட்டார்கள், பிசாசுகள் எங்களை கண்டு பயந்து ஓடியது. இயேசு ஆவியில என்ன செய்தார்? களி கூர்ந்தார். சந்தோஷம் வந்தவன பார்ட்டி வைக்கல, என்ன வச்சாரு? பிதாவே சொல்லுங்க, ஜெபம் பண்ணார். ஆமென். ஒரு பெரிய சக்சஸ் வந்தவன நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்ட்டி வைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். அல்லேலூயா.
சத்தமரலே சொல்லுங்க. ஆமென். இயேசு துக்கமா இருக்கும் போது ஜெபம் பண்ணாரு, சந்தோஷமா இருக்கும் போதும் ஜெபம் பண்ணார். நீங்க ஹோல் பைபிள் நீங்க எடுத்து வாசி பாருங்க. இயேசு சோகமாயிட்டா ஜெபம் பண்ணார். இயேசு வந்து யோவான் மறித்து போனார்னு கேள்விப்பட்ட உடனே இயேசு தனித்து போய் ஜெபம் பண்ணார்னு இருக்கு. ஆமென். யோவானுடைய தலையை வெட்டிட்டாங்கன்ன உடனே இயேசு தனித்து போய் என்ன செய்தார், என்ன நடந்துச்சு, அவருக்கு ஒரு சோகம் துக்கம் வந்துடுச்சு. ஐயோ என்னுடைய ஊழியக்காரன் என்ன செஞ்சுட்டான், மறைச்சிட்டான் உடனே அவனுக்கு ஹானர் கொடுக்குற மாதிரி அந்த துக்கத்தை மறைச்சு போய் தனியே ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ துக்கம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ஜெபிக்கணும். சத்தமா சொல்லுங்க, எப்ப ஜெபிக்கணும், துக்கம் வந்தாலும். நீங்க சொல்லுங்க, சந்தோஷம் வந்தா கூட ஜெபிப்போம் பாஸ்டர், துக்கம் வந்தா ஜெபிக்க மாட்டோம், சபிப்போம் வேணாம். நம்ம வாழ்க்கையில துக்கம் அதிகமாகிட்டே போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, துக்கம் வரும்போது ஜெபிக்கல நமக்கு. ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல பவுல் சொல்றாரு, ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவன், ஒருத்தன் துக்கமா இருந்தா ஜெபம் பண்ண கடவன் இருக்கு. என்ன பண்ணணும், சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடு, ரிஜாய்ஸ் அண்ட் டான்ஸ். ஆனா கஷ்டமாயிடுச்சா துக்கமா இருக்கிறியா ஜெபம் பண்ணு இருக்கு பைபிள்ல. ஆமென். இப்ப நம்ம என்ன பண்றோம், சந்தோஷம் தான் ஜெபம் பண்றோம் பாஸ்டர், துக்கம் வந்தா எதுவுமே பண்ண மாட்டோம். ஆண்டு சொல்ல துக்கம் வந்தா ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இயேசு சந்தோஷத்திலையும் ஜெபம் பண்ணார், துக்கத்திலையும் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 11:25 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, பரிசேயர்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நடுவுல திடீர்னு இயேசு ஜெபம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. ஆமென். வாசிங்க பாபோ. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எப்ப ஜெபம் பண்றாரு, எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்கிறான், எல்லாம் சுத்தி நின்று இயேசப்பா மேல கல்லெறியலான்ற அளவுக்கு நிக்கிறான். இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை மறைத்து யாருக்கு வெளிப்படுத்தினீங்க, பாலகருக்கு வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப இயேசு எந்த சூழ்நிலை, எதிரிங்க சுத்தி இருந்தாலும் ஜெபம் சொல்லுங்க. எப்ப ஜெபம், எதிரிங்களே சுத்தி இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. அது எப்படி பாஸ்டர், நாலு ஆபீசர் இருக்கும் போது ஜெபம் பண்ண முடியுமா, பண்ணலாம். ராஜா இருக்கும் போதே யார் ஜெபம் பண்ணா, நெகேமியா ஜெபம் பண்ணா, அவன் ஜெப வீரன் என்கிறதுக்கு அடையாளம் அதுதான். ஆமென். அல்லேலூயா. ராஜா முன்னாடி இருக்கிறான், நெகேமியா திரும்பி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு ராஜாவை நோக்கி, உமக்கு சித்தமாயிருந்து உமக்கு பிரியமாயிருந்தால் இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான். ராஜா நெகேமியா கேட்டது எல்லாவற்றையும் செய்தான். ஆமென். Your prayer life must be exhibited in all places. அல்லேலூயா. உன்னுடைய ஜெப வாழ்க்கை உன்னுடைய வீட்டில தெரிய வேண்டும், உன்னுடைய தனி அறையில ஜெபம் பண்ண தெரியணும், உன் காட்டுக்குள்ள தெரியணும், உன் ஆபீஸ்ல தெரியணும், உன்னை சுற்றி இருக்கிற உன் நண்பர்களுக்கு ஜெப வாழ்க்கை தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் கிறிஸ்தவர்களாகவே ஒழுங்கா பழகலன்னு அர்த்தம். இந்த ட்ரைனிங்கை நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 27:46 நான் வாசிக்கலாம். 9 ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இயேசு எங்கேயும் ஜெபம் பண்ணார், சிலுவையிலும் ஜெபம் பண்ணார். ஆமென். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை. இதெல்லாமே என்னது, பிரேயர். அப்போ ஜீசஸோடைய பிகினிங்ல இருந்து அவரோட எண்ட் வரைக்கும் அவர் லைஃப்ல இருந்தது எல்லாமே ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த மூச்சை விடும் போது கூட ஜெபம் பண்ணி விடணும்னு முடிவு பண்ணணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்படியே இருந்தாருங்க, பேசுறதுக்கு முன்னாடி போயிட்டாருங்க அப்படின்னு யாரும் நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சாக போறீங்கன்னு தெரியும் போது கூட ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்துதான் என்ன செய்யணும், உயிரை விடணும். ஏன்னா இயேசு அப்படித்தான் விட்டார். அல்லேலூயா. அந்த அளவிற்கு நாம ஜெப வாழ்க்கையில வளரும் போதுதான் தேவனாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. கடைசியே ஒரே ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8:34 வாசிக்கலாம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசுத்திலும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சொல்லுங்க, இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு, பரலோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லுங்க. அப்ப நான் ஸ்டாப் பிரேயர் வாரியர் யாரு, ஜீசஸ். ஆமென். அவருடைய அடிச்சுவடுகளை நாம பின்பற்றி என்ன செய்ய வேண்டுமா, செல்ல வேண்டும். ஆமென். வேதத்துல பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணார், ஊழியத்துல ஜெபம் பண்ணார், அவருடைய லைஃப்ல ஜெபம் பண்ணார், மரிக்கும் போது ஜெபம் பண்ணார், உயிரோடு எழுந்த பிறகும் ஜெபம் பண்ணார். உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த பூமியில இருந்த போது என்ன செய்தார்,
ஜெபித்தார். என்ன ஜெபித்தார் நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பத்தை பிட்கிறதுக்காக ஜெபித்து அவர்களிடத்துல கொடுத்தார், கண்கள் திறந்தது. ஆமென். இயேசு அப்ப மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல ஜனங்களோடு சீஷர்களோடு என்ன செய்தார்? ஜெபித்தார். அது மாத்திரம்ல, கடைசியாக அவர் பரலோகத்திலும் இன்றைக்கும் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் அப்படியே சமூகத்தில் வருகிறோம். எங்கள் ஜப வாழ்க்கை ஆண்டவரே, நாங்கள் பல இடங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம்ப்பா. எங்கள் தேவன் உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டுவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜப வாழ்க்கையில் ஜபத்தில் அதிக அதிகமாய் வளர, அதிகாலையில் ஜெபிக்க, மாலையில் ஜெபிக்க, இரவெல்லாம் ஜெபிக்க, ஆண்டவரே தனிமையில் ஜெபிக்க, ஆண்டவரே கூட்டமாய் சேர்ந்து ஜெபிக்க, ஆண்டவரே ஆகாரத்துக்கு முன் ஜெபிக்க, எங்கள் வாழ்க்கையில் வருகிற சந்தோஷமான நேரங்களில், எங்கள் வாழ்க்கையில் வருகிற துக்கமான நேரங்களில் ஜெபிக்க, ஆண்டவரே இயேசு சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணினது போல ஜெபிக்க, மரணம் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் ஜெபம், இயேசு எப்பொழுதும் ஜெபிக்கிறது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் உயிர் நாடியாய் மாறட்டும், உயிர் மூச்சா மாறட்டும். என் தேவன் அப்படி செய்யப்படுறதுக்கா நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜபாவி எனில் ஊற்றும் ஜப வீரனாய் மாற்றிடும், ஜபாவி எனில் ஊற்றும் ஜப வீரனாய் எனை மாற்றிடும், ஜெபஹாவி எனில் ஊற்றும் ஜெபஹாவி இயேசுவே. ஜெபம் என்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். காலை மாலை ஆண்டவரே தனிமையில் கூடி ஜெபிக்கிற ஜெபம், இப்படி எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உண்மையாக இருக்க, உம்மோடு கூட பேச நெருங்கிய தொடர்புடையவராக இருக்க, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே வளர்ச்சியை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜெப பயிற்சியை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எடுக்க கர்த்தர் அவருடைய இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்திற்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சோர்வின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடினப்புறப்படுத்துகிறோம். ஒரு உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க தான்
நீங்கதான், எல்லாமே நீங்கதான்.